அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையின் காரணமாக அந்த தொழிலாளர் குடும்பங்கள் உதவுகின்ற அளவில் இங்கு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்க நினைத்தோம். நேரம் கடந்துவிட்ட காரணத்தினால் இன்னொரு பகுதியில் உள்ள மகளிர் அந்த மகளிர் ஒரு 33 பேரும் இங்கே பெறுகின்ற ஒரு நிகழ்ச்சியாகும். வேறு சில ஊடகத்தில் வந்திருக்கக்கூடிய மொத்தம் ஒரு 80 பேர் இங்கே இந்த பயன்பெற வந்திருக்கின்றார்கள். தயவுசெய்து ஊடகத்துறை சேர்ந்தவர்கள் அந்த பேனரை பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் இன்று இந்த நலத்திட்டங்களை அவர்கள் மூலமான அன்னபூர்ணா டிரைவ் நீங்கள் ப்ளீஸ் நோட் பண்ணிக்கலாம். லேடி சர்க்கிள் ஆஃப் இந்தியா, அன்னபூர்ணா டிரைவ் லேடி சர்க்கிள் ஆஃப் இந்தியா, இவங்க நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கும் மகளிருக்கும் இந்த அருமையான உதவிகளை இந்த கொரோனா காலகட்டத்தில் சேர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலேயே இவர்கள்லாம் என் அமைப்புடைய பொருளாதாரம் இருந்தாலும் அந்த டீமில் ஒரு முக்கியமான அங்கத்திலிருந்து காலையில் வண்டியெல்லாம் ப்ராப்ளம் லேட்டு கேட்டுருந்தவரை அவர் டிஃபன் சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியல. வந்த முன்ன ஒரு டீ அதை கொடுத்து நம்ம பண்ணோம். அதனால் உங்களுடைய ஒத்துழைப்போட இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா நவஜீவன் திரு நவஜீவன் அவர்கள் கிளாஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து எதா பண்ண ஒன்று அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த கொரோனா கடை 100 நாள் நான் பயணம் செய்தேன். இப்போ வந்து டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் பயணம் செய்திருக்காரு. அவருக்கும் என்னுடைய சார்பாக என்னுடைய செயலாளர் ஆறுமுகம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இப்போ வந்து இந்த டோக்கன் வந்து கூப்பிடும் போது ஒரு ஆள் வந்துட்டு வாங்கிடுங்க. இவங்கள்ட்ட டோக்கனை கொடுத்துருங்க சரிங்களா. இப்போ ஏசியல் தொழிலாளர்கள் ஒவ்வொருத்தராக வாங்கிடுங்க. இது வாங்கிட்டு சால்வ இல்லை போகிற இது முடிஞ்சுட்டு போகிறதா டக்குனு சால்வ போகிறது இல்லைன்னா ஓடிடுங்க. இது முடிஞ்சிருக்கிறது ஊடகத்துறை நண்பர்கள் வந்திருக்காங்க. ஏன்னா ஊடகத்துறை நண்பர்கள் வந்து இதை வந்து அவங்க மூலியமாக தான் வந்து நம்ம வெளிப்படுத்துகிறாங்க. அந்த ஊடகத்துறை நண்பர்களை என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிந்து கொண்டு உங்களை ஒத்துழைப்பினால் தான் இது மாதிரி நாங்கள் தேவையை செய்ய முடியுது. கால தேவதம் ஆகி போச்சு. அதை அது நீங்கள் வந்து அதை வருத்தத்தை எடுத்துக்காதீங்க. இப்போ அதை கொடுக்கும்போது சங்கத்தின் அசோசியேஷன் சார்பாக ஆரோக்கியராஜ் நான் செக்ரட்டரியாக இருக்கேன். இந்த சங்கத்துக்கு வந்து கோஆர்டினேட்டாக குமார் வந்து கொஞ்சம் எல்லா வேலை சமூக சேவைகள்லாம் நிறையா செய்கிறார். இப்போ அதை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடம் வந்து குப்பை வந்து பார்த்தீங்கன்னா குப்பை மண்டியாக இருந்தது. அவரோட முயற்சியால் அது பேர் பண்ணாங்க. அதே மாதிரி அவர் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களை கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்காக அவர் பாடுபட்டு தான் கேட்டார். ஏன்னா இந்த கொரோனா டைமில் வந்து பர்மிஷன் இல்லை. ஆனால் சாருக்கு தெரியும் எப்படி பர்மிஷன் வாங்கியிருக்காங்கன்னு. அதனால் அவரோட உழைப்பும் அப்புறம் ரெண்டாவது நம்ம தலைவர் வந்து ராஜ்குமார் சீனிவாசன் சார். சீனிவாசன் சார் வந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறார். நாங்கள் ரோட்டரியில் நான் வந்து ரோட்டரி சங்கத்துலேயும் இருக்கேன், மக்கள் பாதை சகாயம் ஐஎஸ் கூடையும் இருக்கேன். ஸோ நாங்களும் வந்து நல்ல விஷயமான சில விஷயம் செய்கிறேன். ஆனால் இவங்க செய்கிற சேவைகள் பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்குது. அதுக்காக கைக்கூட்டி அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏழை இளைய மக்களுக்கு உதவுறாங்க. இந்த டைமில் வந்தது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு தெரியும். அதனால் எங்கள் சங்கத்து சார்பாக அவரை மரியாதை நிமித்தமாக அவர் மரியாதை செய்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெரும் முக்கியத்துவம் எங்கள் அமைப்பு பொருளாளராக பெரிய பக்கபலமாக வந்து நாங்கள் முன்னு தெரியலாம். நவஜீவன் தான் காலையிலேருந்து 5 மணிக்கு 4 மணி இருந்தார். அவர் சிறப்பாக அவர் கை தட்டு பண்ணாம மக்களுக்காக ஒரு மாதம் தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் அரிசி வழங்கிய அன்னபூர்ணா டிரைவ் மற்றும் லேடி சர்ப்பு இந்தியா சார்பாக வழங்கப்பட்டுள்ளது. இதை அம்மையப்பட்ட தலைவர் ஏசி சீனிவாச அவர்கள் தலைமையேற்று செல்வி கிளினிக் பிரபல ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள்
இதை முன்னிலை வகித்து இந்த ஏற்பாடு நடத்திய இவர்களுக்கும் இந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கும் எங்கள் அமைப்பு அன்னபூர்ணா டிரைவ் மற்றும் லேடி சர்க்கிள் இந்தியா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாங்கள் 800 பர்மா நகர் பெரியார் நகர் போன்ற இடங்களில் கொடுக்க வேண்டியுள்ளதால் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இதற்காக அம்மையப்பட்ட தலைவர் லேடிஸ் சர்க்கிள் மயிலாப்பூர் சார்பாக இங்கே கொரோனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. ஒரு 50 உறுப்பினர்களுக்கு இங்கே மளிகை சாமான் வழங்கப்பட்டுள்ளது. இந்த இனிய நன்னாளில் திருவொற்றூர் பெரியார் நகரிலே அன்னபூர்ணா டிரைவ் லேடிஸ் சர்க்கிள் இந்தியா சார்பாக இன்று காலையிலிருந்து தொடர்ந்து இந்த ஜூன் 1 அதை தாண்டிய ஒரு 250 மேற்பட்ட கொரோனாவால் பாதிக்கப்பட்ட இந்த வாழ்வாதாரம் இல்லாத சூழ்நிலையில் ஏழை இளையவர்களுக்கு தேடி உதவுகிறோம் நினைத்த காலையிலிருந்து அன்னபூர்ணா டிரைவ் லேடிஸ் சர்க்கிள் இந்தியா சார்பாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு தேவையான அரிசி மளிகை பொருட்கள் இந்த அதுவும் முக்காவத்தி பார்த்தீங்கன்னா இங்கே மகளிரை தேடி இந்த உதவிக்கரங்கள் நீட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை வந்து அந்த அமைப்பு அம்மையப்பர் தலைமையேற்றும் அது சார்பாக அமைப்புடைய பொருளாளர் அவர் வந்து அந்த ஏற்பாடு பண்ணிட்டு இந்த டீமெல்லாம் பார்க்கும்போது இவங்க கூட காலையிலேருந்து களப்பணியார்கள் இந்த 250 மூட்டை இறங்கி ஏற்றி காலையோடு நாங்கள் இல்லாமல் மக்களுக்காக இந்த பகுதியில் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். நல்ல முறையில் நாங்களும் இன்னும் எங்கள் பணியை தொடர்வோம். இது நல்ல முறையில் அமைதியாக இந்த சோசியல் டிஸ்டன்ஸ் அடிப்படையை அந்த சமூக இடைவெளி விட்டு இதை நீங்கள் பயன்படுத்தினீர்கள். மீண்டும் ஒரு முறை அந்த அன்னபூர்ணா டிரைவ் லேடிஸ் சர்க்கிள் ஆஃப் இந்தியாவுக்கு நாங்கள் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நீங்களும் உங்களுடைய கைத்தட்டி கரவாதம் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.